रामलिंग स्वामिகளிடம் எப்படி வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் 70% ஆண்கள் நரகத்து போகிறார்கள் 20% பெண்கள் நரகத்து போகிறார்கள் இதுக்கு என்ன யோபாயம் என்ன இவர் நரகம் போகாம தடுப்பதற்கு என்ன உபாயம் அவர்கள் உயிர்களை தெய்வத்தில் புலால் மறுத்தல் பசி தேளையில் பசியாற்றுவித்தல் தியானம் செய்தல் ராமலிங்க சாமி வணங்கும் போது அடியன் பாவியாக இருக்க அருள் செய்வனு பெண் கேட்கிறார் அப்போ ஆசா ராமலிங்க சாமி வணங்கினால் என்னாகும் அகத்தீசன் ராமலிங்க சாமி வணங்கினால் பேசும்போது கணவனை பேசும்போது அவன் முகம் சோறும் அவன் காலையே 6 மணிக்கு 5 4 5 மணிக்கு இருந்து கடமை செய்துட்டு பஸ் ஓடுவான் வேலைக்கு போகிறது அந்த அந்த உணர்வு புரிஞ்சுக்கணும் ஏன் எதுக்கு ஓடுறான் பிள்ளைகளை காப்பாற்றணும் மனைவி காப்பாற்றணும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் பிள்ளைகளை இப்படியே காப்பாற்றணுங்கிறதுக்காக அல்லல் போடுவான் அந்த அல்லல் படுவதை உணரக்கூடிய அறிவு மனைவி இருக்க வேணும் அது எப்படி இருக்கணும்னா அது பக்தியாக தான் கிடைக்கும் பக்தி சக்தினாலன்றி அந்த உணர்வு வராது அவன் படுகின்ற துன்பத்தை அவன் படுகின்ற துன்பத்தை உணரக்கூடிய அறிவு வருவதற்கு ஞானிகள் ஆசிரிக்க வேணும் பக்தி செலுத்த வேண்டும் காலையில் இருந்து ராமலிங்க சாமி வணங்கி எனக்கு ராமலிங்க சாமி வணங்கினாலே இந்த பண்பு வந்துடும் கணவன் படுகின்ற துன்பத்தை மனைவி உணரக்கூடிய அறிவு வரும் ராமலிங்க சாமி வணங்கினா என்ன இருக்கும் மனைவி பேசும்போது மன அப்படி முக வாட்டம் இருக்கும் உங்கள் அம்மா இப்படி ஆகி இப்படி தங்கச்சி இப்படி அண்ணன் இப்படி போச்சு அப்படி வந்து வந்தது உங்கள் அப்போ அவளுக்கு கொடுத்த இவ்வளோ கொடுக்கல அது என்ன கொடுத்தாங்க அப்போ கொடுத்தாங்க இதெல்லாம் ஏதாவது பேசுவான் அதான் இது கணக்கே இல்லையே அதான் அடிமை அடிமை அவளை வந்து உன் பிறவி பிடித்திருக்க மருந்தாக தெய்வமாக நினைக்க மாட்டான் அவனை ஏதாவது பேசி அவளை மனசு நகை செய்து மூட்டைக்கட்டினால் பாவத்து பாவத்து மூட்டைக்கிட்ட தானே அவன் இருக்கிறான் ஏதோ பேசுவான் தேவையெல்லாம் பேசுவான் அவளும் உங்கள் அம்மா விட்டு போகக்கூடாதும்மா ஏன் அவளும் பாசம் உள்ளவ தானே அவன் தாய் தந்தே அண்ணன் தம்பியை பார்க்கணுமில்லவா அவன் போகக்கூடாது அப்படிமா வேறு வழியே இல்லை அப்படியே மன நொந்து நொந்து சாவார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு அறிய வேணுமல்லவா அதுக்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டாம் அன்னதான சீர மக்களுக்கு ஆமாம் அவளும் பாசம் உள்ளவ தான் அண்ணன் தம்பியை பார்க்கணும் தாய் தந்தையை பார்க்கணும் போயிட்டு வாமா என்ன சொல்லுவான் அண்ணன் தம்பியை பார்க்கணும் பார்த்து போயிட்டு வான்னு சொல்வதற்கு அதுக்கும் அறிவு வேணுமல்லவா அதுக்கு தான் ஜீவகாரணி கொடுக்க வேண்டும் புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் இதை உணர்வு இருக்க முடியும் இல்லை என்றால் வெறுப்பாக பேசுவான் போகாதே எப்போ உங்கள் அம்மா அப்படி பேசு என்னை முறைச்சி பேசுது என்னை அவங்க வச்சு தான் அப்பாவும் பேச உங்கள் அண்ணன் திட்டினான் உன் தம்பி திட்டினான் இதே பேசுவான் பேசி கடைசியில் என்ன செய்வான் அந்த பெண்ணுடைய உரிமையை கெடுத்துருவான் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது பாச பந்தம் இருக்கலாம் இப்போ ஒரு உரிமையை தடுப்பதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த பாசம் அது அது மாதிரி உணர்வுகள் வருவதற்கு தான் ராமலிங்க சாமி பூஜிக்கிறோம் ராமலிங்க சாமி திருவடி பூஜை செய்யும்போது இது மாதிரி உணர்வுகள் மனிதனாக மனிதனை மனிதனாக்கும் ஆசான் ராமலிங்க சாமி திருவடிகள் மனிதனை மனிதனாக்கும் இன்னும் அன்னதானம் செய்தால் மனிதனை தேவமாக்கும் தேவனாக்கும் பூஜை செய்தால் மனிதனை மனிதனாக்கும் மனிதாயமானத்தை உண்டு பண்ணும் மனிதாயமானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆசான் ராமலிங்க சாமி திருவடிகளும் மனிதனை தெய்வத்தன்மையாக்குவது அன்னதானம் தான் அறிவு வரும் சிறந்த அறிவு வருவது பூஜையால் சித்தி பெறுவது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க